அவனுக்கு ரெண்டு பேர் தான் ஒட்டு வாங்குவாங்க, நடுவில் உட்காந்துருக்கானுங்க. காடி வருவாங்களா? அந்த சீட்லேருந்து வரும். ஓ இங்கே இருந்தா போதா? சுவடு பாப்பியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? சப்ஸ்கிரைப் பண்ணியோ? பண்ணிட்டேன். இனிமேல் பாக்குற ஒழுங்கா என்ன பண்ற? பாக்குற வெட்டிடுவேன். அப்ப நாங்க யாரு? யாரு இந்த பாரு? சூடு விவேஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் போலவே இந்த வாரம் ஒரு புதிய தலைப்புடன் நான் கௌரதன் மோகன் உங்களுடன். கேங்ஸ்டர்ஸ் இது கும்பல். இந்த கலாச்சாரம் நம்ம இனத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா இனத்துலையும் நடந்து வர ஒரு விஷயம்தான். இந்த தரப்பினரை முன்பிலிருந்து காலங்காலமாக பின்தொடர்ந்து வரும் ஒரு பாரம்பரியம் கூட சொல்லலாம். சரி, யாரெல்லாம் கேங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறோம்? வீடு புந்து வெட்டுறவங்களோ, இல்லை காசை கொள்ளையடிக்கிறவங்களோ, இல்லை ரோட்டில் சாமூன் பண்ணுறவங்களோ, இவங்களாம் கேங்ஸ்டர்ஸ் சொல்ல கிடையாது. சாதாரண மக்கள்கிட்ட இல்லாத அசாத்தியமான தைரியத்தோட, யார் எவருன்னு பார்க்காம என் சட்டத்துக்கு கூட பயப்படாதவங்க, இப்படி பிரச்சனை வரும்போது எதிர்த்து நிற்கிறவங்க, தனியாக செயல்படாமல் இவங்க போல் இருக்கிறவங்க சேர்ந்து கும்பலாக செயல்படுறாங்க. இவங்களுக்குன்னு தனி விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கும். இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு இடமும் இருக்கும். இவங்கள தான் நம்ம கேங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்திய சமுதாயத்தினர் இவங்களை எப்படி பார்க்குறாங்க? கேங்ஸ்டர்ஸ் மீதான மக்களோட கண்ணோட்டம் சூடு குழுவினருக்கு ஒரு ஆச்சரியம்தான். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். உங்களுக்காக மக்களுடன் சுரேந்திர ராவ். கோவர்தன் மோகன் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேந்திர ராவ் கணேசன். இந்த வாரம் சுவடு எபிசோட்காக நம்ம டிபிஎஸ் இருக்கோம். ஓகே, இந்த வாரம் நம்மளுடைய டாப்பிக்காக நம்ம மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றத போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு கேங்ஸ்டர்ஸ் வந்து தேவையா? கேங்ஸ்டரிசம் தேவையா? பார்க்க போனால் போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் போலீஸ் எவ்வளோ ரிலையபிள் நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் போலீஸ் எப்படி இருக்குன்னு. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன்லாம் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் பிகம் லைக் ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம கடை போகிறோன்னு வச்சிங்கன்னா, அடுத்தவங்க மற்ற ஜாதிக்காரவங்க, மலைக்காரவங்க, சைனீஸ் யாராச்சும் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டாலும் போலீஸ்காரங்க வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு இது இல்லை. ஸோ சம்டைம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணாமல் போகலாம். இப்போ நம்ம இந்தமாரி ஆளுங்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டா, ஸோ மேபி வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு தொலைக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க, சுத்தா பண்ணுவாங்க. அதாவது அது மாதிரி வந்து கேங்ஸ்டராக இருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுமக்களில் ஒரு ஆளாக இருந்து செய்யலாம். அதுக்கு முன்ன காலத்தில் வந்து அதுக்கு கம்பம் குத்துவாங்க தான் பேர். இப்போ வந்து அது கேங்ஸ்டராக மாற்றிக்கிட்டு அடி தடி இது போகிறது வந்து நம்மளுக்குள்ளே நம்ம தமிழருங்களுக்குள்ளே நல்லது கிடையாது. In different kind of situation, yeah, we need your help. But overall, sometimes bad can be good. Sometimes, it depends. கேங்ஸ்டர்ஸ் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. கேங்ஸ்டர்ஸும் நல்லது செய்கிறவங்களும் எல்லோரும் இருக்காங்க. கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறனால தான் நம்ம தமிழ் சமுதாய பிள்ளைங்களாம் திகிரிமாக போக முடியுது, திகிரிமாக வர முடியுது. அந்த மாதிரி அவங்களும் நல்லது தான் செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போயே நம்ம நாட்டில் வந்து நம்ம நிலைமை ரொம்ப துருவாக இருக்குது. கேங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் நம்ம சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். கேங்ஸ்டரிசம் தேவையான்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் போலீஸோட இவங்க தான் கூட இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சண்டைங்க, ஸோ அங்கே கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கும். நான் அவனுக்கு இல்லை போடணுங்க தான் இருப்பேன். அவனுக்கு தான் அதான் பண்ணுறது நம்மளை. ஸோ அந்த கேங்ஸ்டர் சம் மண்டைன்னு வச்சுக்கோமே இந்த ஹிட், ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் கேங்ஸ்டர்னா பிஸ்னஸ் தான். அவங்க பிஸ்னஸ் பார்த்துக்குவாங்க, அந்த ஏரியா பார்த்துக்குவாங்க. ஸோ தேவையில்லைன்னு நம்ம சொன்னோன்னா கஷ்டம்தான். பிகாஸ் போலீஸ் ஒரு இடத்துல ஒரு க்ரைம் நினைக்குதுன்னா அப்போ தான் வருவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. கேங்ஸ் எல்லாம் தேவை தான். கேங்ஸரும் இருக்கணும், படித்தவங்களும் இருக்கணும். கேங்ஸர்னா ஏதாவது அங்கங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைனா நமக்கு நம்ம மதத்துலேயே நம்மளே முடிச்சிக்கலாம், பிரச்சனை பெருசாகாமல். இன்னொன்று நம்ம தான் இப்போ கேங்ஸர் தான் நல்லது செய்கிறானுங்க எல்லாத்துக்கும். யார் புதுசாக ஒரு எவனும் வந்து நல்லது செய்யறதில்லை. நம்ம ஆளு வந்து எல்லாம் நல்லது செஞ்சுக்கிறாங்க. மாற்றி மாற்றி படித்தவன் இங்கே வந்து யாருக்கு நல்லது செய்யலாம் இல்லையா? ஒன்றும் இல்லையா? கேங்ஸ்டர்ஸ் இல்லாத இல்லாத போயிட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற பேரும் இப்போ காணாம போயிடும்.
இப்போ நம்ம இருக்கிற இப்போ நம்ம நாட்டில் நம்ம வந்து இப்போ மொதல் இடத்துல கூட இல்லை, நாலாவது இடத்துலையும் தள்ளிப்பட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் பின்னாடி. அப்போ வந்து இன்னும் இவங்களும் இல்லைன்னு நம்மளை காப்பாற்ற இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம வரலாறுல தான் வருவோம். நம்ம நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை வருது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அது இந்த நாட்டில் இருக்கிறவங்கள அவங்க அந்த முதல் உரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை வந்து பின் தள்ளிக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ பிரச்சனை சந்தித்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணி மேலே வர்றதா இருக்குது. இவங்களும் இல்லாட்டினா இன்னும் நம்ம கஷ்டம் காணாமல் போயிடுவோம். அக்கம் பக்கம் பிரச்சனை, நாளைக்கு யார் வந்து உதவி செய்யணும், போலீஸ்காரங்க கூப்பிட்டா கூட வர்றதுக்கு லேட் ஆகும். கேங்ஸ்டர்னால் உடனே டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. கேங்ஸ்டர்னு சொல்கிறதோட உதவி செய்கிறதுக்கு நிறைய மனசு இருக்குது. டக்குன்னு வந்து செய்கிறாங்க, யார் எவருன்னு பார்க்க மாட்டுறாங்க, உடனே வந்து செஞ்சிடறாங்க. நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து நீங்கள் கேங்ஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ சட்டம் இருந்து புண்ணியம் இல்லையா? லாக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமா, மேபி நாலு போக்க இது வந்து கொஞ்சம் தவுக்கும். நம்ம இங்கே இருக்கோமான்னு யோசிப்பேன்ண்ணே. கேங்ஸ்டர் இல்லைனா உண்மையால முடியாதுண்ணே. கேங்ஸ்டர் இருக்கிறனால தான் நம்ம ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா இல்லை, கேங்ஸ்டர் இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது. எது கெடுத்தாலும் எல்லாமே அவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளை என்ன செஞ்சிட முடியும், கேங்ஸ்டருக்காக ஓகே டக்குன்னு கூப்பிட்டு இதை பேசுங்கண்ணே பேசுகிறாங்க, உதவி செய்கிறாங்க. இது கேங்ஸ்டர் இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. கேங்ஸ்டர்ஸ் அவசியமா அப்படின்னு நாங்கள் கேட்ட கேள்விக்கு மக்கள் தந்த பதில் எங்களுக்கு ஒரு புதிய கதவை திறந்துருக்கு. இது வரைக்கும் மீடியாவில் காட்டின கேங்ஸ்டர்ஸ்க்கும் மக்கள் சொல்கிறதுக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம்? ரியல் கேங்ஸ்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க, உண்மையாக என்ன தான் நடக்குதுன்னு நம்ம சுவடு சேனலில் மற்றும் ஒரு எபிசோடில் இதை பற்றி ஆழமாக பேச போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கோவர்தன். நன்றி. கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம்.